அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்குரிய கடவுளின் திருமொழி 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. அன்புக்குரியவர்களே, இந்த மண்ணிற்கு விதையாக வித்திட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சுமந்த சிலுவை நம் பாவங்களால் அலங்கரிக்கப்பட்டது. அவர் சுமந்த சிலுவை நமது அவமானங்களால் ஜோடிக்கப்பட்டது. இயேசுவின் இதயம் ஆழமான மறைப்பொருளின் வெளிப்பாடு ஆகும். இயேசுவின் அன்பு அவரது சாவின் இறுதி வரை நிலை பெற்றது. உலகின் பாவங்களை போக்கவும் பாவங்களிலிருந்து மீட்கவும் அவர் துன்பங்களை அனுபவித்து இறந்தார். அவருடைய காயங்கள் அனைத்தும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாதவை. அவருடைய இதயத்தில் ஏற்பட்ட காயங்கள்தான் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சான்று பகர்கின்றன. சிலுவை அவமானத்தின் சின்னம் அல்ல, அது உயிர்த்தெழுதலின் சின்னம். சிலுவை பாடுகளின் குறியீடு அல்ல, அது பாவத்தை மீட்டெடுத்த அன்பின் குறியீடு. சிலுவை அசிங்கம் அல்ல, மீட்கப்படுபவர்களுக்கு அது அழகானது. சிலுவை அவமானம் அல்ல, அது மிகப்பெரிய வெகுமானம். சிலுவை பற்றி சிந்திப்போம். சிந்தையை சீர்தூக்கி இறைவனோடு ஒப்புரவாகுவோம். இறைவேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த இறைவா, நீர் இந்த உலகத்திற்கு விதையாக வித்திட்டு உம்முடைய அன்பை எங்களிடத்தில் வெளிப்படுத்தினீர். எங்களுடைய பாவங்களால் உம்முடைய சிலுவை அலங்கரிக்கப்பட்டது. அவமானங்களை சுமந்து கொண்டீர். எங்களுக்கு வெகுமானங்களை பரிசளித்தீர். சிலுவை மூலமாக நாங்கள் மீட்படையுவோம். உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவர்களாய் காணப்பட எங்களுடைய மனதை தூய்மையாக்கும் அன்பு நிறைந்த இறைவா, ஆமீன்.